அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாம் விளையாட்டுத்துறை, குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டுத்துறையில் பிரபலமடைந்த ஜாதகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டு வீரர்களில் பெரும்பாலும் நாம் பார்த்தது கேப்டனாக இருந்து ஜொலித்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்புகளையும் பற்றி விவாதிக்கிறோம். அதன் முடிவு நிறைவுரை கூறும் நேரத்தில் அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பிரபலம் விராட் கோலி. விராட் கோலியை பற்றி கூற வேண்டுமென்றால், விராட் கோலி அவர்கள் கேப்டன் பதவியிலே சிறப்பாக பணிபுரிந்து வெற்றி கேப்டன் வரிசையில் வருபவர் என்று கூறலாம். அந்த வகையில் விராட் கோலி எப்படி அவ்வாறு ஜோலிக்க முடியும் என்பது ஜோதிட ரீதியாக நாம் இப்போது அலச இருக்கிறோம். விராட் கோலி அவர்கள் டெல்லியிலே பிறந்தவர். 5/11/1988 காலை 10:28 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் பிறந்தது உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசி, தனுர் லக்னத்தில் இவர் பிறந்துள்ளார். ஒரு பழமொழி உண்டு, தெருக்கோடியில் ஒரு காணி நிலம், உத்தரத்தில் ஒரு பிள்ளை இருந்தாலே அந்த குடும்பம் மிகவும் பிரபலம் அடையும் என்பது போல விராட் கோலி அவர்கள் உத்தரத்தில் பிறந்துள்ளார். இவரது ஜாதக அமைப்பை பார்த்தோமானால், இவர் தனுர் லக்னம், லக்னத்திலே சனி, 3ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் குரு, 9ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரன், 11ஆம் பாவத்தில் சூரியன் புதன் என்ற அமைப்புடன் இவர் பிறந்திருந்தாலும், முக்கியமான அம்சமாக 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அந்த நிலையிலே வலுவாக இவரது ஜாதக அமைப்பு உள்ளது. நாம் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதும் பார்க்கும் விளையாட்டு வீரர்களின் அமைப்பு பார்த்தோமானால், விளையாட்டு வீரர்களுக்கு ஆடுகளம் என்பது 6ஆம் பாவம் என்று கூறுகின்றோம். அந்த 6ஆம் பாவத்தில் இவருக்கு குரு அமைந்திருப்பது ஒரு சிறப்பான தன்மையை கொடுத்திருக்கிறது. தோள்பட்டை கைகள் அமைப்பு வலுவாக இருக்க வேண்டும் என்றும் நாம் விவாதிக்கின்றோம். அந்த வகையிலே 3ஆம் பாவத்தில் இவருக்கு ராகுவும் 3ஆம் பாவாதிபதி சனி லக்னத்திலும் அமைந்துள்ளது மேலும் ஒரு சிறப்பை தருகிறது. 3ஆம் பாவம் லக்னத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை நாம் விவாதிக்க முடிகின்றது. விராட் கோலி குறுகிய காலத்தில் மிக சிறப்பான பணியை செய்து நல்ல பலனை தேடித் தந்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணிக்கு, குறிப்பாக அவர் சார்ந்த டெல்லி அணிக்கும் மிகவும் சிறப்பான அமைப்பை தேடித் தந்துள்ளார். இதற்கு இவருக்கு உறுதுணையாக இருந்தது 3ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நிறைவாக இந்த விளையாட்டு வீரர்கள் ஜாதக அமைப்பில், கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் ஜாதக அமைப்பில் முடிவுரை கூறும் நேரத்தில் நெருங்கியிருக்கிறோம். முடிவாக, விளையாட்டு வீரராக யாருக்கு அமைப்பு, யாருக்கு யோகம் என்பதை நாம் காணும்போது, அதை தீர்மானிப்பது ஆடுகாலத்திற்குரிய 6ஆம் பாவமும் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 3ஆம் பாவமும் தான் என்பதை நாம் இந்த வாரம் முழுவதும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்ததில் ஒரு உண்மையை உணர முடிகின்றது. அதன் நிறைவாக காணும்போது, தசாபுத்தி அடிப்படை என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் அதில் உள்ள கோள்களும் அதன் வழி நடக்கும் தசாபுத்தியும் தான் ஒரு மனிதனை கிரிக்கெட் விளையாட்டு வீரராகவும் அதன் மூலம் அவர் வெற்றி வீரராகவும் வலு சேர்க்கும். அதற்கு 10ஆம் பாவமும் துணை நிற்கும் என்பதை கூறும்போது அது மிகையாகாது. இதன் மூலம் என்ன நாம் தீர்வு காண வேண்டும் என்றால், நமது குழந்தைகள் ஜாதக அமைப்பை பார்க்கும்போது
எதிர்காலத்தில் இவர் விளையாட்டு வீரராக, குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டு வீரராக வருவார் என்பதை தீர்மானிக்கும் நிலை ஒருவருடைய லக்னம், லக்னம் சார்ந்த கோள்கள், லக்னத்தின் வலிமை, மூன்றாம் பாவம், மூன்றாம் பாவத்தில் உள்ள கோள்கள், மூன்றாம் பாவாதிபதி நிற்கும் நிலை, ஆறாம் பாவம், ஆறாம் பாவத்தில் உள்ள நிலை, பத்தாம் பாவம், இந்த அமைப்புகள்தான் ஒருவரை விளையாட்டு வீரர் என்பதை உறுதியாக தீர்மானிக்க முடியும். அதை உங்கள் குழந்தைகள் ஜாதக அமைப்பை கொண்டு, உங்கள் அருகிலுள்ள ஜோதிடரை கொண்டு நீங்கள் முடிவுக்கு வரலாம். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய தொழில்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தொழில்கள் என்றால் விவசாயம், அரண்மனை தொழில் என்று குறுகிய வட்டத்தில் மட்டும் இருந்தது. அதனால் வேலை என்றால் ஒரு 2-3 வேலை இருக்கும், அரசு வேலை இருக்கும், தனியார் வேலை என்று அவ்வளவாக பெரிதாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு கல்வியில் பல்வேறு கல்வி, நானோ டெக்னாலஜி என்ற துறை புதிதாக வந்து அது பழையதாக விட்டது. அதுபோல பல தொழில்கள், பல கல்விகள், பல தொழில் முறைகள் என்று வந்துவிட்டதால் நாமும் ஜோதிட ரீதியாக குழந்தைகளை சரியான துறையில் சரியான கல்வியை நாம் கல்வி வழிகாட்ட வேண்டும் என்று கூறி, இந்த அளவிலே என்னுடைய விளையாட்டு வீரர்கள் என்ற இந்த தலைப்பிலான அமைப்பிற்கு நெருங்கி இன்றுடன் விடைபெறுகிறேன். நாளை மற்றுமொரு ஜாதக அமைப்பை அடுத்த வாரம் நாம் காணும் முன், நாளை பொதுவான ஜோதிட அமைப்பை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். அது முடிந்த பிறகு அடுத்த வாரம் முழுவதும் வேறு ஒரு துறையில் அந்த பிரபல ஜாதகங்களை நாம் அலசி ஆராய இருக்கிறோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.